Welcome to our channel, Mother City Sana. Hello viewers, Assalamu Alaikum. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வேஸ்ட் பாட்டிலையும் வச்சு ஐஸ் ஸ்டிக்கையும் வச்சு நம்ம ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிணறு தான். இந்த கிணறு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி 6 ஸ்டிக் எடுத்துக்கோங்க, ஐஸ் ஸ்டிக்கு. அதை வந்து இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி வச்சுட்டா அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த 6ல 2 எடுத்து இப்படி 2 கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பாட்டிலில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 6 ஸ்டிக் எடுத்து வச்சோம்ல, அதில் 2 ஸ்டிக்கை இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கணும். இதை ஃபெவிக்விக் அல்லது ஃபெவிக்கால் வச்சு கூட ஒட்டலாம். கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும், ஸோ கொஞ்சம் பொறுமையாக இது பார்த்துக்கோங்க. நடுவில் நம்ம சின்னதாக உடைச்ச அந்த ஸ்டிக்கையும் இதோட ஒட்டி வச்சிடணும். இந்த மாதிரி 2 ஸ்டிக்காக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அது கூட சேர்த்துக்கணும். உங்களுக்கு லென்த் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது கரெக்டான அளவு, இதே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி டபுளாக ஒட்டினா தான் நமக்கு பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஒன்றோடு வச்சுருக்கும் போது அது கட் ஆகிடும். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உரத்துலேயும் அந்த உரத்துலேயும் க்ளூ கன்னை வச்சு நம்ம ஸ்டிக்கை அப்படியே ஒட்டிக்கணும். அப்போ தான் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஃபெவிக்விக் கூட வச்சுக்கலாம். நம்ம இப்போதைக்கு ஃபெவிக்கால் வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் இது ஒட்டாது, நம்ம உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ சீக்கிரம் முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்க்கும்போது கிணறோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். சும்மா கலர் அடித்தோம் அப்படின்னா இதில் தண்ணியெல்லாம் ஊற்றி யூஸ் பண்ணுறதுனால அந்த கலர் வந்து போயிடும். ஸோ நம்ம இதுக்கு பெயிண்ட் தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து இந்த சிமெண்ட் கலர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிரே கலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணுண்டா அந்த கலரும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரெட்டு மெரூன் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சிமெண்ட்டு பதிலாக செங்கல் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம ஆப்ஷனல் தான், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அடித்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் நம்ம காய விட்டுறணும். இந்த கிணறு நான் ஏன் செய்கிறேன்னா என்னோடய இன்னொரு சேனலும் இருக்குது, மதர் சிட்டி மினி குக்கிங்னு, மினியேச்சர் குக்கிங். அதில் அதிகமாக போடுறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன கிணறுனா யூஸ் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒயிட் கலர் இதோட சேர்க்கணும். அது காயறதுக்கு முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னா கலர் வந்து மிக்சிங் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி தான் நம்ம ஒயிட் இந்த மாதிரி செய்யணும். அது ஒயிட் லைனிங் கொடுக்கும்போது கேப் விட்டு கொடுக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக சிமெண்ட் மாதிரியே செங்கல் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஃபுல்லாக அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அதையும் காய விட்டுறணும். காய வச்சு பார்த்தோம் அப்படின்னா பார்க்கும்போது அப்படியே லுக்காக இருக்கும், கிணறு மாதிரியே ஒரிஜினலாக உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு பேம்பு ஸ்டிக் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது வைக்கிறதுக்கு முன்னாடி தையல் மிஷினில் இருந்த பாபி பின்னா மாட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. அது வச்சா தான் நம்ம கயிறு போட்டு அந்த தண்ணி இழுக்கும்போது கரெக்டான ஷேப் வரும். அவ்வளோதான். இந்த ரெண்டு சைடும் நம்ம நூலை கட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது கலண்டு வராமல் இருக்கும். இப்போ உள்ள தண்ணி நம்ம வச்சுட்டு வாளி அதோட ஜாயின் பண்ணிட்டு நூல் கட்டி நம்ம இழுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். மினியேச்சருக்கு சூப்பரான ஒரு கிணறு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குனா ஷேர் பண்ணுங்கள். என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.